இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு இந்த தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வழியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் உதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் திருமுழுக்கு யோவானையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்களை தயார் செய்யாமல் விட்டுவிட்டார்கள் இயேசுவனுடைய வருகைக்கு தங்களை தயார் செய்யாமல் விட்டுவிட்டார்கள் திருமுழுக்கு யோவானை விமர்சித்தார்கள் இயேசு வந்தபொழுது இயேசுவையும் விமர்சித்தார்கள் இயேசுனுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியாமல் போனார்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்ற அந்த வார்த்தைகளெல்லாம் எதை குறித்து நமக்கு கற்பிக்கின்றன என்றால் ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தைகள் அதனால் ஏற்படுகின்ற வாழ்க்கை வழிமுறைகள் நம்முடைய விருப்பத்திற்கெல்லாம் அமையாது அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ப கடவுளுடைய திருச்சட்டங்களை கடவுளுடைய இறைவாக்குகளை கடவுளுடைய விருப்பங்களை வளைக்க முடியாது நீங்கள் குழல் ஊதினால் நாங்கள் ஆட வேண்டுமா என்ன நாங்கள் மாரடித்து புலம்பினால் நீங்கள் அதற்கு பதில் இருக்க வேண்டுமா என்ன அதனுடைய பொருள் அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ப கடவுளுடைய திட்டங்கள் அமையாது நாம் தான் கடவுளுடைய திட்டத்திற்கு பணிந்து போக வேண்டும் நம்முடைய இதய விருப்பங்களுக்கு ஏற்ப கடவுளுடைய திட்டங்களை வளைக்க கூடாது வளைக்க விரும்பக்கூடாது அப்படித்தான் பல சமயங்களில் நாம் செய்கின்ற தவறுகளை நியாயப்படுத்திக் கொள்ளுகிறோம் மற்றவர்கள் செய்கின்ற நல்லவைகளையும் கூட குற்றப்படுத்தி நிற்கிறோம் அது கடவுளுடைய திட்டங்களை நமக்கு ஏற்ப நாம் வளைக்கின்ற ஒரு பெரிய முயற்சி ஆனால் ஞானம் உண்மையானது என்று வெளிப்படும் இயேசு சொல்லுகிறாரா ஞானம் என்பது என்ன கடவுளுடைய திட்டம் கடவுளுடைய ஆவியானவருடைய வழிநடத்துதல் இயேசு ஆண்டவருடைய விருப்பங்கள் அதுதான் உண்மை அது வெளிப்படும் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் நம்முடைய விருப்பம் போல நடக்க முயன்று அதற்கு ஏற்ப கடவுளுடைய திட்டங்களை வளைக்க முயலுகிறோமோ அப்போது அந்த தலைமுறையை குறித்து இயேசு சொன்ன நாங்கள் மாரடித்தோம் நீங்கள் புலம்பி அளவில்லை நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை என்ற வார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் நடக்கின்றோம் கூத்தாடினாலும் நடக்காது அழுது புலம்பினாலும் நடக்காது விண்ணகம் போகிற பாதை கடவுளுடைய திட்டத்தின்படிதான் அன்பு நிறைந்த எங்கள் இறைவா உம்மை போற்றி புகழுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் என்ன நேர்ந்தாலும் எங்களுடைய பின்புலம் எங்களுடைய மனநிலை எதுவாக இருந்தாலும் உம்முடைய திட்டம் உம்முடைய விருப்பம் என்று வரும்பொழுது அவைகளுக்கு அல்ல மாறாக உம்முடைய விருப்பங்களுக்கே நாங்கள் முதன்மையான இடத்தை தருகின்ற ஞானத்தை எங்களுக்கு தந்திரோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்